ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க ஐயா கே கே நகரா சொல்லுங்க ஐயா தேதி மாசம் வருஷம் சொல்லுங்க 24/7/1987 சார் பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா பிறந்த நேரம் காலை விடியற்காலை 5:30 சரிங்க வெள்ளிக்கிழமை சரிங்க ஐயா என்னங்க ஐயா நல்ல பயங்கரமான போராட்டங்களா ஆமாங்க என்னங்க ஐயா ஆமாங்க ஐயா என்ன செய்யலாம்னு யோசனையில் இருக்கிறீங்க என்ன செய்யறது தெரியலங்க ஐயா உங்களோட லக்னம் வந்து மிதுன லக்னம் ஆமாங்க மிதுன ராசி ஆமாங்க சரிங்களா அதே சமயத்துல நீங்க வாங்கக்கூடிய திதி வந்து பாத்தீங்களா என்ன திதின்னு சதுர்தசி திதியை நீங்க வாங்குறீங்க சரிங்க அப்ப இந்த சதுர்தசி திதி என்ன செய்யும் அப்படின்னா எந்தெந்த பாவகங்கள் இவங்களுக்கு தடையாகும் எந்தெந்த பாவகங்களை இவங்களால அனுபவிக்க முடியாது அப்படிங்கறது பார்த்தோம்னா ஒன்னாம் பாவம் ஜாதகர் தன்னைத்தானே கெடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாம் பாவம் கலத்திரம் நண்பர்கள் பிசினஸ் பார்ட்னர்ஸ் இது எல்லாமே நமக்கு பிளாப் தொழில் நிலை என்று சொல்லக்கூடிய வேலை ஸ்தானம் அதுவும் பிளாப் செவ்வாய் புத்து ஓடிக்கிட்டு இருக்கு யோசனை இருக்கீங்களா தொழில் என்ன செய்யணும்னு இல்லைங்கய்யா வேலை எங்கேயுமே கிடைக்கல 2017 போட்டு வேலை அதுக்கப்புறம் எங்கேயுமே வேலை கிடைக்கல சரிங்கய்யா இப்போ வீட்டில் சும்மா தாங்க இருக்கேன் அதான் தொழில் எதுவும் ஆரம்பிக்கலாமா எல்லாம்னு கேட்கலாம் அதுதான் இப்போ நீங்கள் வந்து இந்த சனி செவ்வாய் அப்படிங்கிறதுனால சரிங்க இயந்திரம் அல்லது இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு வந்து உங்களுக்கு சாத்திய குறுக்கில் கொடுக்கும் சரிங்க அதே சமயத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு தொழில உங்களை நிலையா நிக்க விடாது பல துறைய நீங்க வந்து போய் டச் பண்ணிட்டு வந்துருவீங்க லேத்து பட்டறைக்கு போனேன் வெல்டிங் பட்டறைக்கு போனேன் பெயிண்ட் அடிக்க போனேன் கட்டட வேலைக்கு போனேன் பைண்டிங் வேலை பார்த்தேன் இது எல்லா லைனையும் உங்களை தொடர்பு கொடுத்துரும் பல தொழில் மன்னன் சொல்லி சொல்லலாம் உங்களை அதுல உங்களுக்கு எந்த துறை உங்களுக்கு உங்க மனசுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அந்த துறையை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் ரெண்டாவதுங்க ஐயா உங்களுடைய திதி வந்து பார்த்தோம்னா சதுர்தசி திதி இல்லையா அந்த திதி வந்து உங்களுக்கு 4 பாவங்களை தடை செய்யுது அப்ப அந்த 4 பாவங்கள் தடையா இருக்கு அப்படிங்கும் போது ரெண்டாவது நீங்க வந்து தேய்பிரையில தான் பிறந்திருக்கீங்க வளர்பிரை தேய்பிரை ஆமா ஆமா அப்ப அந்த தேய்பிரை அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா மகேஸ்வரன் வழிபாடு செய்யுங்க அதே சமயத்துல மகேஸ்வரனுடைய எந்திரம் அல்லது மகேஸ்வரனுடைய கிருதாயுகம் சொல்லி சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை நீங்க பாராயணம் பண்றது ரொம்ப நல்லது இல்ல அப்படின்னா ருத்ர ஜபம் செய்யறது ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய உபாசனை தெய்வம் யாருன்னு வேணா பாக்கலாம் அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஆனா அந்த சதுர்தசி திதி அப்படிங்கும் போது ஒரு நிலைத்தன்மை இல்லாம எதுலயுமே ஒரு பிடி எதையுமே ஒரு நம்பி பிடிக்க முடியாது பயம் இருந்துகிட்டே இருக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குற்றாலநாதர் இருக்காருல்ல குற்றாலத்துல இருக்கக்கூடிய குற்றாலேஸ்வரர் அல்லது குற்றாலநாதர்னு சொல்லக்கூடிய அந்த சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் அதுதான் உங்களுடைய உபாசனை தெய்வம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வம் அவங்க தான் அவங்கள நீங்க இறுக்கமா பிடிச்சிக்கங்க அது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அதே போல நீங்க வந்து மிதுன ராசி இல்லையா இந்த மிதுன ராசிக்கு தாந்திரிக பரிகாரம் சொல்லக்கூடியது வெற்றிலையில வாழைப்பழம் இருக்குல்ல
வெத்தலையில வாழைப்பழம் வச்சு புதன்கிழமை புதன்கிழமை நீங்க இஷ்டமா வழிபடக்கூடிய ஒரு பெண் தெய்வம் இருக்கா? அந்த பெண் தெய்வ பாதத்துல வச்சு எடுக்க முடியும்னா எடுத்துக்கங்க, இல்ல அந்த பெண் தெய்வத்தை நினைச்சு வீட்டுல வச்சு சாமி கும்பிடணும்னா சாமி கும்பிடுங்க. அந்த இதை நீங்க எடுத்துக்கும் போது அது உங்களுடைய பிரச்சனைகளை உங்க கஷ்டத்தை உங்க துன்பத்தை கொஞ்சம் மாத்தி கொடுக்கும். சரிங்களா? சரிங்க சரிங்க, நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன்.